ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தூரத்துக்கு ரைட் பண்ண அவர் கேஸ் ரெனாட்ரி போயமுடைய சம்மரி பார்க்கலாம். தூரத்துக்கு பற்றி நமக்கு தெரியும், அவங்க ஒரு ஃபேமஸான பெங்காலி போயட். ஸோ அவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை பற்றி சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஏன்சியன்ட் பேலட்ஸ், செகண்ட் ஒன் லெஜண்ட்ஸ் ஆஃப் இந்துஸ்தான், தேர்ட் ஒன் வந்து மிஸ்ஸெலினஸ் போயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்களுடைய இந்த அவர் கேஸ் ரெனாட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கான மிஸ்ஸெலினஸ் போயம்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் போயம், அதாவது கலெக்ஷன் ஆஃப் போயம்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த போயமுடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த போயமை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போயமுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போயமில் மொத்தமாக 5 ஸ்டான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்குமே வந்துட்டு 11 லைன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 55 லைன்ஸ் இருக்குது இந்த போயமில். அதே போல் இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா ABBA அப்படின்ற ரைமிங் பேட்டர்னில் இருக்குது. இந்த போயம் வந்து எப்போ வந்து ரைட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1881 வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த போயமோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்காக வந்துட்டு போயட்டர்ஸ் எப்படி வந்து இந்த போயமாக ரைட் பண்ணியிருக்காங்கன்னா, பிளைன் இங்கிலீஷை யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் டைட்டில், இந்த போயமுடைய டைட்டில் அவர் கேஸ் ரெனாட்ரி அப்படிங்கிறது வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணதுன்னா, இந்த போயட்டர்ஸோடைய கார்டனில் இருந்து ஒரு ட்ரீ தான் ரெஃபர் பண்ணுது. ஆக்சுவலாக கேஸ் ரெனாட்ரி அப்படிங்கிறது வந்து சவுக்கு மரம் அப்படிங்கிறத வந்து ரெஃபர் பண்ணோம். ஸோ இந்த மரத்துக்கும் இந்த ஆத்தருக்கும், அதாவது இந்த போயட்டர்ஸ்க்கும் இடையே இருந்த ஒரு ஃபாண்ட், ஒரு ஒரு பழங்கால ஒரு மெமரியை வந்து எடுத்து காட்டுற மாதிரி தான். அதே போல் இந்த ஆத்தருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி தான் இந்த போயம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த போயமுடைய செட்டிங், அது இந்த போயம் எந்த இடத்துல செட்டிங், இதோட செட்டிங் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ். இந்த எந்த இடம்னு பர்டிகுலராக கொடுக்க கிடையாது. ஸோ அந்த கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னா இட்டாலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு தன்னுடைய சைல்டுஹுட்டில் வந்துட்டு இந்த போயட்டர்ஸ் வந்து எப்படி தன்னுடைய கார்டனில் வந்துட்டு தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளஸ் அவங்க பிரதர்ஸ் கூட எப்படி வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க, எப்படி விளையாட்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த போயமுடைய டோன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரிமம்பரன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெமினிசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த போயட்டர்ஸ் வந்து தன்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸை வந்துட்டு அந்த கேஸ் ரெனாட்ரிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஷேடில் நிழலில் வந்துட்டு எப்படி வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ளே பண்ணோம், இப்படி வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இப்போ மிஸ் பண்ணுறோம், தான் எங்கே வளர்ந்தோம், வளர்ந்த பிளேஸை வந்து எப்படி இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த போயமுடைய தீம், இந்த போயமுடைய தீம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் லாஸ்ட் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு சைல்டுஹுட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறது தான் வந்து இந்த போயமுடைய தீமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போயமில் வரக்கூடிய இந்த கேசரினா ட்ரீ அப்படிங்கிறத வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, சிம்பிள் ஆஃப் தியர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த போயமுடைய சம்மரி ஸ்டான்ஸை வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக, லைக் எ ஹியூஜ் பைத்தன் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரக்ட் ட்ரங்க் இன்டென்ட் டீப் வித் ஸ்கார்ஸ் அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ் எ கிரிப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்பரஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லீவ் பட் கேலியன்ட்லி த ஜாயிண்ட் வியர்ஸ் சர்வேர்ஸ் த ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங்க் த கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் ஆல் த பக்ஸ் அமௌங் வேர் ஆன் ஆல் டே ஆர் கேதர்ட் போர்ட் அண்ட் பி And oft at nights the garden overflows with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. So இது வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் டென்ஸா. இதுக்கான மீனிங் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லைன்லே வந்துட்டு ஆத்தர் அதாவது போயட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ அந்த கேசரோனியா ட்ரீ மேலே என்ன இருக்குன்னா வந்து ஒரு கொடி வந்து படர்ந்துருக்கு. ஸோ அந்த கொடி வந்து எதை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் எ ஹியூஜ் பைத்தன் ஒரு மலைப்பாம்பு வந்து எப்படி வந்து இருக்குமோ அதை போல் வந்துட்டு அந்த மரத்தை சுற்றி என்ன இருக்குன்னா அந்த கிரூப்பர்ஸ் அந்த கொடி வந்து படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் அது எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் சவுக்கு மரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரணமோட அதை ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அதுலேயுமே வந்துட்டு அந்த கொடி எப்படின்னா சுருண்டு சுருண்டு என்ன இருக்குன்னா, லைக் அந்தந்த இடத்துலையும் ஒரு தழும்பு ஏற்படுத்துகிற மாதிரி, அதே போல் நட்சத்திரங்களை தொடும் அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப உயரமாக அந்த கொடிகள் வந்து அந்த மரத்தில் வந்து படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துட்டு அந்த பிணைப்போடு என்ன ஆயிருக்குன்னா அந்த கொடி வந்துட்டு அந்த மரத்தில் வந்து படர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே வந்து வேறு ஏதோ மரத்து மேலே அது மாதிரி கொடி வந்து படர்ந்துருந்தா
அந்த மரம் வந்து கண்டிப்பாக என்ன இருக்காதுன்னா வாழ்ந்துருக்காது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, நோ அதர் ட்ரீ குட் லீவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த மரம் என்ன ஆயிருக்குன்னா அழகாக என்ன தான் அந்த கொடி வந்து படர்ந்திருந்தாலும் அழகாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அந்த மரம் எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே கம்பீரமாகவும் வந்துட்டு பெரிய மரம் வந்துட்டு ஒரு தலையில் எப்படி வந்து ஒரு துணி கட்டியிருக்க மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஸ்கார்ப்பை வந்து கட்டியிருக்க மாதிரி அந்த கொடிகளுடைய மலர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தில் வந்துட்டு அழகாக தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொடியிலேருந்து பூக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து கிரிம்சன், கிரிம்சன்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரெட் கலரில் கிளஸ்டர்ஸ் அதை கொத்து கொத்தா என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மரத்தோட கிளைகளில் எங்கெல்லாம் வந்துட்டு அந்த கிரிப்பர்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா அந்த அந்த பூக்கள் வந்துட்டு கொத்து கொத்தா வந்து தொங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது மாதிரி பூ இருக்கிற இடத்துல என்ன வரும் நமக்கு தெரியும், பேர்ட்ஸ் வந்து வரும், பேர்ட்ஸ் அண்டு பீ அதாவது தேனீக்கள் வந்துட்டு நிறையா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இரவு நேரத்தில் வந்துட்டு அந்த கார்டன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்மேட்ச்சு அதாவது இடினே இல்லாத அளவுக்கு ஒரு மியூசிக் கேட்குற மியூசிக் வந்து வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஃபுல்லாக அந்த கார்டன் ஃபுல்லாக மியூசிக் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் வந்து மனிதர்கள்லாம் அந்த நைட் டைமில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் அவங்க மரத்துலேருந்து ஒரு இனிமையான பாடல் வந்து அந்த சமயத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட்டு ஸ்டன்ஸா டூ. ஸோ வென் ஃபர்ஸ்ட் மை கேஸ்மெண்ட் இஸ் வைட் ஓப்பன் த்ரோன் அட் டான் மை ஐஸ் இஸ் ரிலேட்டட் ஆன் இட் அரெஸ்ட் சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் விண்டர் ஆனிஸ்ட் கிறிஸ்ட் எ கிரே பபூன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன் வாட்சிங் த சன்ரைஸ் வைல் ஆன் லோயர் பக்ஸ் இஸ் ஃபுனி ஆஃப்ஸ்பிரிங் லீப் அபவுட் அண்ட் பிளே and far and near kokilas hail and the day and to their pastures went our sleepy cows and in the shadow and the broad tank cast by that hoar tree so beautiful and vast the water lilies spring like snow enmeshed. So in the second stanza la enna solranga appdin paathumna இந்த போயிட்டஸோடைய ஐசஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐசஸ் எதோட கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லைக் கேஸ்மெண்ட், கேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏ கைண்ட் ஆஃப் விண்டோ. ஸோ அதை போல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்தருடைய கண்களை வந்துட்டு ரொம்ப வைடாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த காட்சி அதோ அதை மரத்தை பார்க்கக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப டிலைட்டாக ரொம்ப ஹாப்பினஸ்ஸை தர மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டை வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சில நேரங்களில் அதாவது சம்டைம்ஸ் என்ன ஒன்று வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு விண்டர் சீசன் அதாவது பனிக்காலத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு சாம்பல் நிற குரங்கு வந்து தனியாக வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு ஒரு சிலை போல் வந்து உட்காந்துருக்கும். உட்காந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துட்டு உதிக்கிறதையும் அதாவது சன்ரைஸ் உதிக்கிறதையும் சன்ரைஸ் ஆகிறதையும் அதே போல் வந்துட்டு அதோடைய ரொம்பவுமே தின்னாக இருக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங், ஆஃப்ஸ்பிரிங்னா குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதோட குட்டி என்ன பண்ணுமோ அந்த சமயத்தில் குதித்து விளையாடும் இங்கும் அங்கேயும் வந்துட்டு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். அதையும் வந்துட்டு இந்த ஆத்தர் வந்து பார்த்ததான் வந்து சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக அதில் வரக்கூடிய அந்த குரங்கு மங்கியோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்புன், ஏ கிரே பப்புன் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏசியா அண்ட் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு குரங்கு இனத்தை தான் அது வந்து ரெஃபர் பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தூரத்திலும் மருகத்திலும் இருக்கக்கூடிய குயில்கள் என்ன பண்ணுமா அந்த நாளை வந்து வரவேற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அதே போல் ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய குயில்கள் போல இருக்கும் அதாவது கோகிலாஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குயில் போலவே இருக்கக்கூடிய ஒரு பேர்டு. ஸோ அது என்ன பண்ணணும் அந்த நாளை வந்து வரவேற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வந்து கவுஸ் அதாவது பசுக்கள் என்ன பண்ணுன்னா மேய்ச்சலுக்கு போகக்கூடிய காலத்தை வந்து ரெஃபர் பண்ணும். அது வந்து இப்போ எப்படி போகணும் தூக்க கலக்கத்தில் வந்துட்டு மேய்ச்சலுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது விண்டர் சீசன் அப்படிங்கிறதுனா அதை பனிக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த மரம் முழுதும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு பனி படர்ந்து இருக்கும். ஸோ அந்த பனி மடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மரம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு குளத்தில் வந்து என்ன பண்ணும் அதோடைய ஷேடோ அதாவது நிழல் வந்து படும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நிழல் படும் போது அந்த ஷேடோ வந்து எப்படி இருக்கும் குளத்துக்கு தெரியக்கூடிய அந்த ஷேடோ வந்து மிகவும் அழகாகவும் ரொம்ப பெருசாகவும் தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அள்ளி மலர்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா குளமே வந்துட்டு பனி மூடினது போல் இருக்கிற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Stanza 3. But not because of its magnificence, dear, is the casuarina to my soul. Beneath it we have
பிளேட் தோ இயர்ஸ் மே ரோல் ஓ ஸ்வீட் கம்பானியன்ஸ் லவ் வித் லவ் இன்டென்ஸ் ஃபார் யுவர் சிக்ஸ் ஷல் த ட்ரீ பி எவர் டியர் பிளண்ட் வித் யுவர் இமேஜஸ் இட் ஷல் அரேஸ் இன் மெமரிஸ் டில் த ஹார்ட் டியர்ஸ் பிளைண்ட் மை மைன் ஐசஸ் வாட் இஸ் தட் டார்ச் லைக் மர்மர் தட் ஐ ஹியர் like the sea breaking on a single beach it is the trees lament and airy speech that haply to the unknown land may reach இந்த தேர்ட் ஸ்டென்சல் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரீ வந்து வந்து ஒரு மேக்னிஃபிஷியன்ஸ் அதாவது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரீயாக இருக்கிறதுனால மட்டும் வந்து என்னுடைய சோல் என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து அது நெருக்கமாக கிடையாது என்னுடைய ஒரு டேரான ஒரு ட்ரீயாக வந்து இது இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் எதுக்காக எந்த ரீசனுக்காக வந்து அந்த ட்ரீ வந்து இந்த ஆத்தருடைய ஆன்மாவுக்கு வந்து நெருக்கமாகச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்லேயே சொல்கிறாரு வந்துட்டு இந்த பிரம்மாண்டத்தினால வந்துட்டு அந்த மரம் வந்து என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து நெருக்கமாக கிடையாது. ஏன் வந்து அந்த மரம் எங்களுக்கு நெருக்கமாச்சுன்னா அந்த மரத்தோட அடியில் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா விளையாண்டோன்னு சொல்லி சொல்கிறது தான். வி ஹாவ் பிளேடு த ரோல் தோ இயர்ஸ் மே ரோல் ஸோ காலங்கள் வந்து கடந்திருந்தாலும் பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த மரத்துக்கு அடியில் வந்து விளையாண்டுனோம் நாங்கள் வந்துட்டு விளையாடி மகிழ்ச்சியோடு இருந்தோம்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் வந்துட்டு ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் எப்படி இருந்ததுன்னா அதான் லவ்டு வித் லவ் இன்டென்ஸ் சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் மேலே இன்னொரு நபர் வந்து பாசத்தோடு இருந்தோம் அதாவது தோழர்களும் சிஸ்டர்களை பற்றியும் சொல்கிறாரு. தென் பிரதர்ஸை பற்றி சொல்கிறாரு. நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தோம்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய அன்புக்காகவாவது இந்த மரம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கிட்ட வந்துட்டு ஒரு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு மரமாக என்னுடைய ஆன்மாவுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு மரமாக இது மாறிடுச்சு. ஏன்னா உங்களுடைய நினைவுகளை வந்து எனக்கு எடுத்துக்காட்டுற ஒரு அன்பான ஒரு விஷயமா ஒரு நல்ல விஷயமா எது இருந்துச்சுன்னா இந்த மரங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம இன்னொரு நம்ம லைஃப்பில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க கூட இருந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும். அதே போல் தான் இந்த ஆத்தர் தன்னுடைய சின்ன வயசில் வந்துட்டு அந்த மரத்துக்கடியில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதை என்ன பண்ணுறாருன்னா இவந்தும் அவங்க கூட இல்லைனாலும் இந்த மரத்தினோட நினைவுகளால் என்ன பண்ணுறாருன்னா அதை நினைவு கூறுறாரு. தென் நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த இமேஜஸ் அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸோட இமேஜஸ் வந்துட்டு எதை மாதிரி வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா லைக் மெமரி போல் ஒரு என்னோடய நினைவுகளாக வந்து அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த நினைவுகள் வரும்போது எப்படி இருக்குன்னா என்னோடய கண்கள் வந்து எப்படி இருக்குன்னா சூடான அந்த ஹாட்டான டீயர்ஸ் கண்ணீர் வந்து வர வரலாம் அந்த நினைவுகள் வந்து நீட்டம் நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைனில் ஆத்தர் வந்து ஒரு சவுண்டில் வந்து தான் கேட்குறதா சொல்கிறாரு. அந்த சவுண்ட் எதை மாதிரி ஒரு சவுண்ட்னா மர்மர் நமக்கு தெரியும் முணுமுணுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முணுமுணுப்பான ஒரு சவுண்டு வரும். அதை போல் வந்து ஒரு சவுண்டு வந்து இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டை நான் கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த டைமில் வந்துட்டு கடல் அலைகள்லாம் என்ன பண்ணுன்னா அங்கெங்கேயும் மோதும். ஸோ அதை மாதிரி வரக்கூடிய ஒரு சத்தம் அதே போல் குளிரில் நடக்கக்கூடிய ஒரு சத்தம். ஸோ அந்த நடக்கக்கூடிய அந்த சத்தம் யாருடைய சத்தம் சொல்லி சொல்கிறாருன்னா அந்த மரத்தினுடைய புலம்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எதனால் மேபி அந்த மரம் வந்து அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னா யாரும் இல்லாத யாரும் அறியாத ஒரு நிலத்தையே வந்துட்டு அந்த மரம் அடையக்கூடிய சுச்சுவேஷன் அதாவது இந்த ரைட்டர் ப்ளஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த மரத்தை சுற்றி இல்லாத போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மரத்தோடைய சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தட்ஸ் ஆல் ஃபார் தேர்ட் ஸ்டான்ஸா. ஸ்டான்ஸா ஃபோர் அன்னோன் எட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபெய்த் ஏ ஐ ஹவ் ஹியர் தட் வைல் ஃபார் ஃபார் அவே இன் டிஸ்டன்ஸ் லேண்ட் பை மெனி அ ஷெல்டர் பே வென் ஸ்லம்பர்ட் இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் ரைத் அண்ட் த வேவ்ஸ் gently kissed the classic shore of France or Italy beneath the moon when earth lay trenched in a dreamless zone and every time the music rose before mine inner vision rose a form sublime they form o tree as in my happy prime I saw thee in my own loved native கிளைம். ஸ்டான்ஸா த்ரீலே பார்த்தோம்னா ஆத்தர் வந்துட்டு அந்த ட்ரீயோடைய அந்த புலம்பலை பற்றி சொல்லியிருக்காரு. ஸ்டான்ஸா ஃபோர்லேயுமே அதை வந்து கன்யூ பண்ணுறாரு.
ஸோ இவன் வந்து கண்ணுக்கு வந்து தெரியாமல் இருந்தாலும் நம்பிக்கைக்கு தெரிந்த அளவு, அதாவது டெலிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஒருத்தர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை போல் வந்துட்டு நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த மரத்துடைய அழுகையை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற தூரமான நிலங்கள். ஈவன் வந்துட்டு பல பீன் அந்த இடத்துல விரிகுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு தொலைவில் இருந்தாலும் அந்த மரத்துடைய அந்த அழுகையை நான் வந்து உணர்ந்திருக்கேன், கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரான்ஸ் அப்படின்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைகளை பற்றி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இந்த போயமோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இந்த போயமோட செட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் அப்படி இல்லைன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கும்போது அந்த போயம ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே அந்த கடற்கரைகளை பார்க்கும்போது அந்த நில ஒளியில் நிலம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரீமில் இருக்குது, சாரி ட்ரீம் இல்லாத ஒரு மயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை மாதிரி அந்த சுச்சுவேஷனில் அந்த பிளேஸில் இருக்கும்போது, ஃப்ரான்ஸ் அப்படின்லாம் இட்டாலியில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கும்போது ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆத்தருக்கு அந்த இசையை கேட்கும் போது வந்து கேட்கறதுக்கு முன்னாலே என்ன ஆகுதுன்னா, அவருடைய மனக்கண் முன் என்ன வருதுன்னா அந்த ட்ரீயை பற்றி ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த விஷன், அந்த ட்ரீயை பற்றி ஒரு விஷயங்கள் தன்னுடைய மனதில் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அந்த உணர்வு வரும்போது அவருடைய நினைவுக்கு என்ன வருதுன்னா, அவருடைய இளம் பிராயம், அதாவது சின்ன வயசில் வந்துட்டு அவருக்கு அந்த மரத்தோட தான் வந்து தனக்கு இந்த மரத்துக்கும் தனக்கும் இருந்த அந்த பிணைப்பை பற்றி ஒரு ஞாபகங்கள் வந்து அவருடைய மனசில் வரும்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சொந்த நேட்டிவ் கிளைம்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல, கிளைம்னா கிளைமேட்டு. ஸோ தன்னுடைய சொந்த என்விரான்மெண்ட்டில் அந்த ட்ரீயோட தான் வந்துட்டு எவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்தோம் அப்படின்ற விஷயங்களும் வந்து தன் மனக்கண் முன் வந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸா, தேர் ஃபோர் ஐ ஃபைன் வுட் கான்சக்ரேட் எல்ஏ அண்ட் டு தை ஹானர் ட்ரீ பிலவுட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளெஸ்ட் ஸ்லீப் ஃபார் ஏ ரிப்போஸ் டியரர் தென் லைஃப் டு மீ அலாஸ் வேர் தே மே லாஸ் தோ பி நம்பர்ட் வென் மை டேஸ் ஆர் டன் வித் டெத்லெஸ் trees like those in Barotel under whose awful branches lingered pale fear trembling hope and death the skeleton and time and shadow and though be the worse that would thy beauty feign oh feign rigorous may love defend thee from oblivion curse. ஃபைனல் ஸ்டான்ஸாவில் யாரை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தோம்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ தன்னுடைய உயிருக்கு மேலே வந்துட்டு ரொம்ப ஆவலாக வந்து நேசித்து பர்சன் யாருன்னா தன்னுடைய நண்பர்கள் மற்றும் தன்னுடைய பிரதர், அவங்கள அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா வந்துட்டு பிளஸ்டு ஸ்லீப், அதாவது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தூக்கம், அதாவது இறந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஒரு விஷயத்த வந்து நினைவு கூர்றாரு. ஸோ அவங்க எங்கே போனாங்க, என் உயிரை விட அதிகமாக வந்து நேசித்த எனக்கு பிடித்தவர்கள் வந்து எங்கே சென்றாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து ரைஸ் பண்ணுறாரு. அது ஆச்சரியமாக வந்து கேட்குறாரு. ஸோ அவங்க என்னுடைய நாட்கள் வந்து கடந்து போயிடுச்சு, ஆனால் அவங்களே என்ன ஆகிட்டாங்கன்னா என்னோடய லைஃப்லேருந்து இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ட்ரெயினில் பார்த்தோம்னா தன்னுடைய இறப்புக்கு பிறகு வந்து தன்னுடைய நண்பர்கள் பிரதர் அவங்களாம் இறந்துட்டாங்க. ஸோ தன்னுடைய இறப்புக்கு பின்னாலும் வந்துட்டு அந்த மரம் வந்து வாழ வேணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எதை மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காரு. வேர்ட்ஸ்வர்த், அதாவது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு ஒர்க்கில் பாரோடெல் அப்படின்ற ஒரு பிளேஸ், இந்த போயமில் கொடுத்துருக்கேன் இந்த பாரோடெல் அப்படின்ற பிளேஸில் என்ன பார்த்தீங்கன்னா சாகாம் வரம் பெற்ற, அதாவது சாகா வரம் பெற்றன்னா மரங்கள் அந்த இடத்த சொல்கிறாங்க. ஸோ என்ன வகையான மரம்னா யூ அப்படின்ற மரம் வந்துட்டு அந்த இடத்துல பாரோடெல்ன்ற இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மரங்களைப் போல, பாரோட்டெல் அப்படின்ற மரங்களைப் போல் நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா சாகாவரம் பெற்ற ஒரு மரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. ஸோ அதோடய கிளைகள் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா வந்துட்டு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், நடுங்கும் நம்பிக்கை இல்லாமல், எப்படி இருக்குன்னா மரணம் அப்படின்ற அந்த ஸ்கெல்டன் எதுவுமே இல்லாமல், காலம் என்னமோ நிழல் இதெல்லாமே இல்லாமல் என்ன பண்ணுன்னா திரும்ப வந்து ஒரு அழகான ஒரு மரமாக அவருடைய அழகு வந்து திரும்பட்டும், மீண்டும் வந்துட்டு பழைய பொசிஷனுக்கு, எப்படி வந்து நாங்கள் சின்ன வயசில் விளாண்டுட்டு சந்தோஷமாக இருந்தோமோ அதை போல் வந்துட்டு உன்னுடைய அழகு மீண்டும் திரும்பட்டும், அதே போல் உன்னுடைய மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது மரத்துடைய மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் திரும்பவும் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆத்தர். அதே போல் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் வந்துட்டு மறக்க வைக்கும் நிலையிலிருந்து உன்னை காக்கட்டும். அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு சேடான ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, மற்றவங்க நம்ம மேலே காட்டக்கூடிய இந்த அஃபெக்ஷன் அன்பு அப்படின்ற விஷயம் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே மறக்க வைக்கும். ஸோ அதே போல் அந்த மரத்துக்கும் வந்துட்டு அந்த மரத்துக்கு படக்கூடிய அந்த இன்பம் துன்பம் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகணும், ஒரு நாள் வந்து முடிவு வரும். ஸோ அதுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா உன்னை வந்து காக்கும், எல்லாத்தையும் மறக்க வச்சு உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் வந்துட்டு. இந்த போயமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த டேபிள் காலமில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த போயமில் மொத்தமாக 55 லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த 55 எந்த லைன் வந்துட்டு என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் அதுக்கு நான் ரீசனும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் வந்துட்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதாவது பொய்டிக் டிவைஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு பொய்டிக் டிவைஸ் பற்றி அதோடய எக்ஸ்ப்ளனேஷனோட வித் எக்ஸாம்பிள் ஓட என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பொய்டிக் டிவைஸ் அல்லது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறத பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணால் நீங்கள் அதை அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கலாம் அப்படின்லாம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மட்டும் நம்ம எழுதக்கூடிய இங்கிலீஷ் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப டீப்பாக தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னா போயம் லைன்ஸை கொடுத்துட்டு இந்த போயமில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு இந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் சம்மரி ஃபார் அவர் கேஸ்ட்ரோனட்ரி. ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.